हलो स्टूडेंट्स टीएनपीएस यूनिट 8 नम्बर आलरे और स्लोव और मूवमेंट पेटर अम्म अत पाकपोटे सोशियो पोलिटिकल मूवमेंट एडा पढ़े कदियावे ना मुड़ेमें पाकदाना सिलबस चिन्हा बट रोम डीपा சும்மா ஒரு நாலஞ்சு வரி சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க நாலஞ்சு வரியில இருந்து அவங்க வந்து 40 கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா சும்மா கேட்டுருவாங்களா ஸோ உள்ள நம்ம டீப்பா படிக்க வேண்டியது நம்மளுடைய அவசியம் ஸோ சோசியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் வி ஆர் அட் தி எண்ட் அடுத்த பார்ட்ல இருக்கும் இப்போ இதுல பாத்தீங்கன்னா முக்கியமா இனிஷியலா எப்படி இந்த சோசியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் வந்து தொடங்க ஆரம்பிச்சது அப்படிங்கறத பத்தி சொல்லிருப்பாங்க ஓகே இந்த புக்லயே இருக்கு அதை நீங்க வேணும்னா கூட ரெஃபர் பண்ணினா பண்ணிக்கலாம் பட் ஆல்மோஸ்ட் எல்லா கண்டென்ட் இதுலயே இருந்துரும் ஓகே ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா ரிவைவல் அதாவது ஆரம்ப காலகட்டங்கள்ல நம்ம வந்து தமிழ் மொழி அப்படிங்கறத ஏன் வந்து தொன்மையான மொழி அப்படின்னு சொல்றதுல எப்ப நமக்கு எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா சங்க இலக்கியங்களை வச்சு சொல்றோம் சேர சோழ பாண்டியர்களுடைய அந்த கல்வெட்டுகள் இதுல எல்லாத்திலையும் பொதிச்சு வச்சிருக்கிற அந்த சில விஷயங்கள் இதெல்லாம் வச்சுதான் நம்ம தமிழ் வந்து தொன்மையான மொழி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கோம் முக்கியமா பாத்தீங்கன்னா சங்க காலம் கிமு 300ல இருந்து கிபி 300 வரைக்கும் உள்ள சங்க காலத்து வச்சது ஏன்னா அந்த காலத்துல தான் விதிக்கப்பட்டது தான் எல்லா இலக்கியங்களும் எல்லா இலக்கண நூல்களுமே கிட்டத்தட்ட அந்த காலத்துலேயே நமக்கு கிடைச்சிருக்கு அந்த காலத்துல தான் தமிழ் வரலாறுங்கிறது ஸ்டார்ட் ஆயிருக்கு தமிழ் ஹிஸ்ட்ரிங்கிறது ஸ்டார்ட் ஆயிருக்கு தமிழ் கல்ச்சர் எப்போ வேணா ஸ்டார்ட் ஆயிருக்கலாம் ஹிஸ்ட்ரிங்கிறது எழுத்துப்பூர்வமான விஷயம் அப்போ அந்த வரலாறுல தொடங்கினா இப்போ வரைக்கும் நமக்கு ஆதாரங்கள் கிடைச்சிட்டு இருக்கு நிறைய எக்ஸ்கவேஷன்ஸ் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க கீழடி அந்த மாதிரி ஓகேவா ஸோ ஆதிச்சநல்லூர் இப்படி நிறைய இடத்துல அகழ்வு ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போ இதுல வந்து இதை ஏன் இப்போ நம்ம இந்த இடத்துல பாக்குறோம்னா இடைப்பட்ட சில காலங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த சங்கம் அழிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் சங்கம் அழிஞ்சது பின்னாட் அந்த ஆரியர்களுடைய இன்வேஷன் மேல இருந்து கீழே நார்த்ல இருந்து சவுத்துல அவங்களுடைய படை எடுப்புனால சங்கம் கிட்டத்தட்ட அழிஞ்சு போய் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆட்சி மாற ஆரம்பிச்சது குப்தர்கள் காலம் ஒவ்வொன்றா வந்துச்சு மௌரியர்கள் முன்னாடி வந்துருவாங்க குப்தர்கள் குப்தர்களை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா முகலாயர்கள் வந்திருப்பாங்க அந்த மாதிரி விஜயநகர பேரரசு பாமினி அரசு இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அடுத்தடுத்த அரசு சுல்தானிய பேரரசு டெல்லி சுல்தான் இவங்களும் அடுத்தடுத்த ஆட்சி பண்ணவங்க என்டைய கலாச்சாரமே மாற ஆரம்பிக்குது ஓகேவா ஒவ்வொரு இடத்துல உள்ள கலாச்சாரம் மாறி அந்த அது அப்படியே புதஞ்சிருது நம்மளுடைய தமிழ் ஐடென்டிட்டிங்கிறது புதஞ்சிருது முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த காலகட்டங்களில் கூட சில பேர் தமிழ் நூல்கள் எழுதினாங்களே தவிர ஆனா ஆங்கிலேயர்கள் காலகட்டம் அப்படின்னு வரப்போ முற்றிலுமா அந்த ஐடென்டிட்டி அழிஞ்சு ஃபுல்லா ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒரு காஸ்ட் இதெல்லாம் உருவாக ஆரம்பிக்குது அந்த பீரியட்ல அப்போ இதெல்லாம் மாத்தணும் இந்த சுதந்திரத்தினுடைய எழுச்சியின் ஒரு பகுதியா இதெல்லாம் மாத்தணுங்கிறதுக்காக தமிழ் ரிவைவல் சில தமிழ் அறிஞர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா பழைய அந்த ஐடென்டிட்டியை தோண்டி எடுத்து தமிழ்னா இந்த கலாச்சாரம் தான் நம்ம இருந்த தொன்மையான விஷயம் நம்ம இந்த அளவுக்கு பழமையானவங்க நம்ம வந்து சாதிய பாகுபாடுகளோட இருந்தவங்க கிடையாது இப்படிலாம் சொல்லி 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 கொஞ்சம் மாற்றத்தை விளைவிக்கும்னு நினைக்கிறாங்க அதுல வரக்கூடியதான் மறுமலர்ச்சி ரினாய்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ரினாய்சன்ஸ் அப்படின்னா மறுமலர்ச்சி மறுமலர்ச்சினாலே என்னதுன்னா மாடர்னிசம் நவீன காலத்தை நோக்கிய ஒரு நகர்வு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ 18 நூற்றாண்டுகள்ல தொடக்கத்துல இதுக்கு வித்திட்டவர் யாருன்னா முக்கியமான காரணம் யாருன்னா ராஜாராம் மோகன் ராய் இந்த ராஜாராம் மோகன் ராய் தான் விடி வெள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மனிதன் ஓகேவா சமூக சீர்த்து அதாவது இந்த மறுமலர்ச்சி இயக்கங்களின் தந்தை அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம அவரை தான் சொல்லுவோம் இப்போ அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் எஜுகேஷன் மேலை நாட்டு கல்வி ஒரு முக்கியமான காரணம் அதனால என்ன ஆச்சுன்னா நமக்கு கொஞ்சம் அவேக்கன் அதாவது அவேர்னஸ் வர ஆரம்பிச்சது அவேக்கன் ஆக ஆரம்பிச்சோம் ஓ அங்கெல்லாம் வந்து அப்போ பிரிட்டிஷ்லாம் இப்படிலாம் ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்ப நம்ம இந்தியாவிலேயே எல்லாரும் பிரிஞ்சிருக்கோம் அப்ப இது எல்லாமே ஒரு ஒற்றுமையை வளர்க்க ஆரம்பிச்சது ஆங்கிலேயர்களுடைய அந்த அடிமைத்தனம் இது எல்லாமே வந்து என்னதுன்னா அந்த ஆரியல் பிராமணர்களுடைய மேலாதிக்கம் கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 42 மில்லியன் மக்கள் தொகையில பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் வெறும் வந்து 40 மில்லியன் மக்கள் தொகைக்கு மேலேயே நான் பிராமின்ஸ் தான் வெறும் 1 மில்லியன் தான் யாருன்னா அந்த 3% 4% தான் இந்த நான் பிராமின்ஸ் மற்ற எல்லாருமே ஆனா அவங்க தான் அதிகமான ஆதிக்கம் செலுத்துறாங்க பதவிகள்ல உயர் பதவிகள்ல அப்ப மத்தவங்களுக்கு எல்லாம் எப்படி நீதி கிடைக்கும் இதை மாத்தணும்னு அதுக்கு ஒரு கட்டமா போராட்டம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ஆரம்பிச்சது ஓகே ஸோ இது எல்லாமே வந்து தமிழ் தேசியவாதத்துக்கு வித்திட்ட சில விஷயங்கள் தமிழ் மறுமலர்ச்சிக்கான விஷயங்கள் இதுக்கு வந்து ஆதாரமா இருந்தது பிரிண்டிங் டெக்னாலஜி பிரிண்டிங் டெக்னாலஜி இல்லாத வரைக்கும் நமக்கு எந்த நூலையுமே நம்ம பிரிண்ட் பண்ணி படிக்கல ஓலைச்சுவடிகள் கல்வெட்டுகள் இப்படிதான் நம்ம எல்லாம் அனலைஸ் பண்ணி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தோம் அப்ப இந்த பிரிண்டிங் டெக்னாலஜி ரொம்ப முக்கியமானது
யூரோப்பியன்ல வந்து ஆரம்பத்திலே இருந்திருந்தா கூட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் அல்லாத ஒரு லாங்குவேஜ் வந்து பிரிண்டிங்க்கு போகுது அப்படின்னா அது என்ன லாங்குவேஜ்னா தமிழ் தான். ஸோ முதல் ஐரோப்பிய மொழி அல்லாத முதல் மொழி அந்த பிரிண்டிங்காக பதிப்புக்காக சென்ற முதல் மொழி தமிழ் தான். அப்படி முதன் முதல்ல தமிழ்ல இந்தியாவில் வெளியிடப்பட்ட புத்தகம் தான் தம்பிரான் வணக்கம் அப்படிங்கிறது. கோவா, இந்தியாவினுடைய அப்போதைய டெரிட்டரி கோவா இருக்கு இல்லையா, அந்த கோவாலேருந்து 1578 இந்த நூலை வெளியிடுவாங்க. அதுக்கப்புறம் 1709 முழுமையா இயங்கக்கூடிய ஒரு பதிப்பகம் இந்தியாவில் தோற்றுவிக்கப்படுது. டிராங்குபார் அப்படிங்கிற இடத்துல யார் தோற்றுவிப்பாங்க அப்படின்னா ஜிகன்பல்க் அப்படிங்கிற ஒரு அதிகாரி தோற்றுவிப்பாரு. ஸோ இப்போ இதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக பிரிண்டிங் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் உருவாகுது. அதனுடைய அடிப்படையில் 1812 திருக்குறள் வெளியிடப்படுது. ஓகேவா, முதன் முதலாக பதிப்பிட்டு வெளியிடப்பட்டது எப்படின்னா 1812, அது நம்ம திருக்குறளே பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் அடுத்தடுத்து வெளியே வருது. இந்த மாதிரி ஒரு பிரிண்டிங் டெக்னாலஜி நம்ம கையில் இருக்குது, அப்போ உடனே எல்லா தமிழ் அறிஞர்களுக்கும் ஒரு உத்வேகம் கிடைக்குது. அப்போ இன்னும் நிறைய நம்ம தமிழ் விஷயங்களை பார்க்கணும், அதாவது ஒரு ஸ்பார்க் பட்டா எப்படி ஃபுல்லாக எரியுமோ அந்த காட்டுத்தி பரவுதோ அந்த மாதிரி ஒரு அவேக்கனிங் உருவாகுது. ஒரு என்ன சொல்றது, ஒரு அவேர்னஸ் உருவாகுது, விழிப்புணர்வு உருவாகி நிறைய தமிழ் ஸ்காலர்ஸ் இதில் ஜாயின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மொழிகளில் கலை, இலக்கியம், இலக்கணம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மியூசிக், இசை, எல்லா துறைகளில் தத்துவம், இந்த மாதிரி எல்லா துறைகள்லையும் மறுமலர்ச்சி உருவாக ஆரம்பிக்குது. இருக்கிற எல்லா துறைகள்லையும் மறுமலர்ச்சி உருவாக ஆரம்பிக்குது. ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் புக்ஸை தான் பிரிண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதச்சார்பற்ற இலக்கியங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் பெரியார், சிங்காரவேலர், அடுத்தடுத்து வந்த தலைவர்கள் மதச்சார்பற்ற இலக்கியங்களையுமே பதிப்பிட்டு வெளியிட ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்படியே வளர்ச்சி ஆகுது கிராஜுவலா. ஓகேவா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஆரம்பத்தில் ரெண்டு பேர், சி வி தாமோதரனார் ஊவே சாமிநாத ஐயர், ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. தங்களுடைய முழு வாழ்கால் காலத்தையுமே தமிழினுடைய மறுமலர்ச்சியில் செலவழிச்சவங்க தான் யார் அப்படின்னா சி வி தாமோதரனார், அதுக்கப்புறம் ஊவே சாமிநாத ஐயர், யூவிஎஸ் ஊவேசான்னு சொல்லுவாங்களா, எஸ் இவங்க ரெண்டு பேர் தான் திராவிடத்துக்கான கோட்பாட்டை முன்மொழிஞ்சிருப்பாங்க. ஓகேவா, ஸோ சி வி தாமோதரனார் பார்த்தீங்கன்னா அந்த பாம் லீஃப், இதெல்லாம் லிட்ரேச்சர் சொல்லுவாங்கல்ல, பனை ஓலை இலக்கியங்கள் அதெல்லாம் எடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் தொல்காப்பியம், வீர சோழியம், இறையனார் அகப்பொருள், இலக்கண விளக்கம், அதுக்கப்புறம் கலித்தொகை, சூளாமணி, இந்த மாதிரியான நூல்களை எல்லாம் எடுது. இதெல்லாம் வந்து பாண்ட் லைலிப், அதாவது பனை ஓலைகள் எழுதப்படுது. இதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி புதுமையா பதிப்பிட்டு வெளியிடுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஊவி சாமிநாத ஐயர் இன்னும் ஒரு படி மேல போய் நிறைய சங்க இலக்கியங்கள் எடுத்துக்கிறாரு. இதுவுமே சங்க இலக்கியங்கள் தான். இவரும் வந்து கிளாசிக் இதெல்லாம் எடுத்து இன்னும் கொஞ்சம் அவேர்னஸ் உருவாக்குறாரு. சீவக சிந்தாமணி 1887 பதிப்பிட்டு வெளியிடுறாரு. அப்புறம் 89 89 92 சிலப்பதிகாரம், அப்புறம் புறப்பொருள் வெண்பாமாலை பார்த்தீங்கன்னா 95 94 புறநானூறு, 94 95 மணிமேகலை பார்த்தீங்கன்னா 98 வெளியிடுறாரு. 500 1903 1904 பதிற்றுப்பத்து, இப்படி ஒவ்வொரு சங்க இலக்கியங்களா வந்து ஊவி சாமிநாத ஐயர் வெளியிடுறாரு. இது என்ன பண்ணுதுன்னா தமிழ் மக்களிடையே ஒரு புதுவிதமான அத்தியாயத்தை தொடங்கி வைக்குது. அப்போ நம்ம சங்க காலங்கிறதுல இருந்து இவ்வளவு நூல்கள் இருந்திருக்கு, இவ்வளவு அறிவா எல்லாருமே இவ்வளவு கலாச்சாரத்தோடு இருந்திருக்காங்க. இது எல்லாமே தொகுத்து மனோன்மணியம் என்ன தெரியுமா பண்றாரு, மனோன்மணியம் ஒரு ஒரு மனோன்மணியம்ங்கிற ஒரு நூலை உருவாக்குறாரு. ஆக்சுவலா மனோன்மணியம் அவர் பேர் கிடையாது, சுந்தரனார் அப்படிங்கிறது அவர் பேரு. மனோன்மணியம் பி சுந்தரனார் பல்கலைக்கழகம் இருக்கு, சுந்தரனார் தான் அவர் பேரு. அவர் தொகுத்து எழுதின நூல் தான் மனோன்மணியம். இந்த மனோன்மணியத்துல என்ன முக்கியமா சொல்லியிருப்பாரு அப்படின்னா கான்செப்ட், தமிழ் மக்கள் யாரு அப்படின்னா திராவிடர்கள், அவங்க எல்லாமே பிராமணர்கள் அல்ல, பிராமணர் அல்லாதவர்கள் தமிழ் மக்கள், அவர்கள் திராவிடர்கள். அது மட்டுமல்ல ஈக்லிட்டேரியன், சமத்துவத்தை கடைபிடித்தது தான் அவர்களுடைய பண்பாடு. சமத்துவம், எல்லாரும் ஈக்குவல் அப்படிங்கிற ஒரு கொள்கை தான் அவங்க கடைபிடித்தார்கள். மேலும் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அவங்க வந்து காஸ்ட் பேஸ்டு லைஃபே அவங்க கிட்ட கிடையாது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இப்படி அடுக்கடுக்கா நில வகையினால பிரிக்கப்பட்டிருந்தார்களே தவிர சாதி வகைகளால் பிரிக்கப்படவில்லை. அனைவரும் சமம் என்ற கோட்பாட்டை முன் வச்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட மக்களாகிய நாம இந்த மாதிரியான சாதிகளை உருவாக்கியிருக்கோம். அப்ப இது ஒரு காஸ்டா பிரிக்கிறாரு. இன்னொன்று என்னது அப்படின்னா பிராமின்ஸ். பிராமின்ஸ் வந்து யாரு அப்படின்னா ஆரியர்கள், அவங்களுடைய மொழி சமஸ்கிருதம். இவங்க வந்து தனி, அவங்க தான் வந்து இந்த ஜாதியை உருவாக்குனது அப்படின்னு சொல்லி ரொம்ப டீட்டெயிலாக அவங்களோட புக்லலாம் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு.
ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து வந்தவங்க தொகுத்து அப்படியே பிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க தான் இந்த மாதிரி உருவாக்குறது. அப்போ நம்ம இப்பெல்லாம் இருக்கக்கூடாது, நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த கோட்பாட்டை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க நாளடைவில். இடையில என்ன நடக்கும் அப்படின்னா, நான் எயிட்டீன்ஸில் ஓகேவா, எயிட்டீன் சிக்ஸ்டீஸில் நைன்டீன் சென்ச்சுரி தொடக்கத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் த எல்லிஸ் அண்ட் கோல்ட்வெல், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆங்கில அறிஞர்கள். எல்லிஸ் பார்த்தீங்கன்னா எஃப்டபிள்யூ எல்லிஸ் தான். பின்னாடி வந்து நம்ம அடுத்த யூனிட் யூனிட் நைன் பார்க்கும்போது எல்லிஸ் பத்தி ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல எல்லிஸ் எங்க வருவாருன்னா 1816 ஓகேவா, ஒரு கோட்பாட்டை முன்வைப்பாரு. என்ன அப்படின்னா, திராவிடர் தமிழர்கள் வந்து திராவிடர்கள், தமிழர்கள் வந்து திராவிடர்கள், அவங்களுடைய மொழிக்கும் வடமொழிக்கும் சமஸ்கிருதத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு, ரெண்டும் ஒன்றும் கிடையாது. தமிழ் மொழி வந்து இன்னும் ஆதி காலத்தை தொண்டு திராவிட மொழிகளுக்குன்னு சில தனித்துவம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவங்க எல்லாம் ஒரு தனி குரூப், இந்த சமஸ்கிருதத்தோட சாராத ஒரு குரூப்புங்கிற ஒரு கோட்பாட்டம் முன்வைக்கிறாரு. இதை கொஞ்சம் பிடிச்சுக்கிட்ட கால்டுவெல், பின்னாட்கள்ல வந்த கால்டுவெல், ராபர்ட் கால்டுவெல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. இந்த ராபர்ட் கால்டுவெல் என்ன பண்றாரு அப்படின்னா, என்ன பண்றாரு, கொஞ்சம் ஒரு நூல் எழுதுறாரு, எ கம்பேரிட்டிவ் கிராமர் ஓகே ஆன் த ஃபேமிலி ஆஃப் சவுத் இந்தியன் ஆர் டிராவிடியன் லாங்குவேஜஸ், திராவிட அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்புழக்கணம், எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி ஒரு நூல் வெளியிடறாரு. இது வந்து கரெக்டா செப்பரேட் பண்றாரு, திராவிட மொழிகளுக்குன்னு ஒரு ஆன்டிக்விட்டி இருக்கு, ஒரு தொன்மைவாதம் தொன்மை தன்மை இருக்கு, அது கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட். இப்ப வந்து இந்த ஆரிய மொழிகள் வந்து இடைப்பட்ட காலத்துலதான் வந்திருக்கு, அது திணிக்கப்பட்டிருக்கு, அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த திராவிடர்கள் தங்களுடைய ஐடென்டிட்டியை இழந்திருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு தொன்மையான கலாச்சாரம் இருக்குங்கிற எல்லா கோட்பாட்டையும் எட்டுக்கடுக்கா தங்களுடைய அடுத்தடுத்த நூல்கள்ல வருது. இதனுடைய எழுச்சியினால உருவாகினது தான் அடுத்தடுத்து அந்த திராவிட கழகம் எல்லாமே பின்னாடி வரும் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இதனுடைய தொடர்ச்சி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எல்லிஸ் அவங்க கால்டுவெல் அறிக்கை இதெல்லாம் ஓகே நம்ம பார்த்தாச்சு. எல்லிஸ் என்ன பண்ணியிருப்பாருன்னா, சென்ட் ஜார்ஜ் காலேஜ் அப்படிங்கிறத தோற்றுவிச்சிருப்பாரு ஓகேவா. மெட்ராஸில் சென்ட் ஜார்ஜ் காலேஜ் தோற்றுவித்தது யாருன்னா, புனித ஜார்ஜ் கல்லூரியை தோற்றுவித்தவர் எல்லிஸ் தான் ஓகே. ஸோ இது எல்லாமே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறதுல, இன்னும் நம்ம தமிழ் அறிஞர்கள் அடுத்த கட்டமாக போக ஆரம்பிக்கிறாங்க ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா தமிழில் இந்த மாதிரி அவேக்கனிங் பண்ண அறிஞர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உவே சாமிநாத ஐயர், தாமோதர்னால் பார்த்தாச்சு, ஈவே ராமசாமி பெரியார் பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்காரவேலர், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வையாபுரி, அதுக்கு வைகுண்ட சுவாமிகள், வள்ளலார், இந்த எல்லாருமே, அயோத்திதாசர், ரெட்டைமலை சீனிவாசன், அடுத்தடுத்து எல்லாருமே தாழ்த்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்களாக போராடினதா இருக்கட்டும், தமிழ் மொழியினுடைய தூய்மைத்துவத்தை வெளியே கொண்டு வந்ததா இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கப்புறம் என்னதுன்னா, தனித்தமிழ் இயக்கம் அப்படிங்கிற சில கோட்பாடுகள்லாம் வரும், அதை நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா 1870களில் பிறந்த வர் யாரு அப்படின்னா, பரிதிமான் கலைஞர். ஆக்சுவலாக இவருடைய பேர் பார்த்தீங்கன்னா சூரிய நாராயண சாஸ்திரி. சூரிய நாராயண சாஸ்திரி வந்து 1870 பிறந்திருப்பார். தமிழ் மீது, மொழியின் மீது கொண்ட அதீத பற்றாற்றல் காரணமா அவருடைய பெயரை பரிதிமார் கலைஞர்னு தூய தமிழ்ல மாத்திருப்பார். ஏன்னா அந்த காலத்துல தமிழ் மொழியில சமஸ்கிருதம் வேரூன்றி இருந்துச்சு, எல்லா இடங்கள்லயும் தமிழ்ல வந்து பாதி சமஸ்கிருதம் பாதி தமிழ் தான் பேசுவாங்க. அப்ப அதை மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய பெயர் முன்னோடியா பரிதிமார் கலைஞர்லயே மாத்திக்கிறாரு ஓகேவா. இவர் என்ன பண்ணுவார்னா, மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் ஓகேவா, மதராஸ் கிறிஸ்தவ கல்லூரியில தமிழ் பேராசிரியரா பணியாற்றுறாரு, தமிழ் ப்ரொஃபஸரா இருக்கிறாரு. இவர் வந்து, இவர் தான் முத முதல்ல தமிழ் வந்து ஒரு செம்மொழி, தமிழ் வந்து செம்மொழியா, தமிழ் வந்து ஒரு செம்மொழின்னு ஆர்கியூ பண்ணதே இவர். ஆர்கியூ பண்ணதோட நிக்கல, மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கே வந்து ஒரு லெட்டர் அனுப்புறாரு, என்னன்னா நீங்க தமிழ வந்து வெர்னாக்குலர் வட்டார மொழின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் எழுதிக்கிட்டே இருக்கீங்க, அப்படி எழுதக்கூடாது, நீங்க தமிழ செம்மொழின்னு சொல்லி எழுத ஆரம்பிங்கன்னு சொல்லி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியா மெட்ராஸ்க்கு ஆர்கியூ பண்ணி லெட்டர் அனுப்பிச்சது யார் அப்படின்னா, பரிதிமார் கலைஞர். அந்த அளவுக்கு தமிழ் புலமை மீது அதீத ஆற்றல் கொண்டிருந்தார், தமிழ் மீது பற்று கொண்டிருந்தார். சானட்ஸ், மேலை நாட்டில் இங்கிலீஷ்ல மட்டும்தான் சானட்ஸ் எழுதுவாங்களா, சானட்ஸ்னா என்னது, ஈரேழ் வரிப்பா ஓகேவா, ரெண்டு ஏழு வரி இருக்கும் இல்லையா, அதை நான் தமிழ் எழுதுறையா, சானட்ஸ் எழுதுனது யார் அப்படின்னா, இவர் தமிழ்ல சானட்ஸ் எழுதுனது இவர் தான். இவர் தன்னுடைய, ஆனால் இவ்வளவு பற்று இருந்தாலும் தன்னுடைய 33 பேரும் மிக இளம் வயதிலேயே பார்த்தீங்க அப்படின்னா இறந்துட்டாரு, தன்னுடைய மரணத்தை தழுவினார். இதுக்கப்புறம் வந்தவர் தான் யாருன்னா, நம்மளுடைய வேதாச்சலம் அப்படிங்கிறவர். வேதாச்சலம் 1876 பிறந்தவர் யாரு, மறைமலை அடிகள், அவர் தான் வேதாச்சலம். வேதாச்சலம் தான் யாரு, மறைமலை அடிகள் ஓகேவா. ஒரே ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன், 870 பிறந்தது யாரு, 870 பரிதிமார் கலைஞர், அவர் வந்து மதுரையில பிறந்திருப்பார் ஓகேவா, நியர் மதுரை ஓகே. அடுத்து 876 பிறந்தது வேதாச்சலம் என்ற மறைமலை அடிகள், அவரும் என்னன்னா தமிழ் மீது அதீத பற்று கொண்டவர் தான். இப்ப இந்த வேதாச்சலம் என்ன நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா,
பியூரிசம் ஃபாதர் ஆஃப் தமிழ் லிங்குஸ்டிக் பியூரிசம் தமிழ் மொழி தூய்மைத்துவத்தின் தூய்மை எழின் தந்தை அதாவது தமிழ்ல ஒரு பர்சன் கூட சான்ஸ்கிரிட் இருக்கவே கூடாதுன்னு அதிகமா பாடுபட்டவர் அதுக்கு வந்து அந்த மறைமலை அடிகள் தான் இவர் தன்னுடைய பேரை முதல்ல என்ன பண்ணிக்கிறாருன்னா மாத்துறாரு தன்னுடைய பெயர் வந்து வேதாச்சலம் இருந்துச்சு அதுவும் தமிழ் தூய தமிழ் கிடையாதுன்னு சொல்லி மறைமலை அடிகள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பேரை மாத்திக்கிறாரு இவருடைய மகள் தான் நீலாம்பிகை நீலாம்பிகை அம்மையார பத்தி நம்ம என்ன படிச்சிருக்கோம் 1938 பெண்கள் மாநாட்டுல தமிழகத்துல நடந்த மெட்ராஸ்ல நடந்த பெண்கள் மாநாட்டுல தலைமை தாங்கினது அந்த மாநாட்டுலதான் தர்மாம்பாள் என்ன பண்ணுவாங்க பெரியாருக்கு பெரியார் பட்டம்ங்கிறத கொடுப்பாங்க இதுல நம்ம பாத்துருக்கோம் அந்த நீலாம்பிகை அம்மையார் யாருன்னு சொல்லியிருக்கேன் அங்கேயே மறைமலை அடிகளுடைய மகள்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா மறைமலை அடிகள் பாத்தீங்கன்னா அதே மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் ஓகேவா எம்சிசி மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் மதராஸ் கிறிஸ்தவ கல்லூரியில தமிழ் ஆசிரியரா இருந்திருக்காரு ஓகேவா இவர் தமிழ் தூய்மைத்துவத்தின் தந்தை அதுக்கப்புறம் இந்த சங்க இலக்கியங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பட்டினப்பாளை முல்லை பாட்டு இதுக்கு கமெண்ட்ரிஸ் எல்லாம் எழுதியிருக்காரு அதை பத்தின அந்த கமெண்ட்ஸ் அது எப்படி இருக்கு அது எந்த மாதிரியான நயங்கள் யூஸ் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எழுதுறது ஸோ இதெல்லாமே எழுதினவர் யாரு அப்படின்னா பட்டினப்பாளை முல்லைப்பாட்டு போன்ற சங்க இலக்கியங்களுக்கு எழுதியிருக்காரு இவர் வந்து ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா சித்தாந்த தீபிகா அப்படிங்கிற ஜேர்னல்ல ஒரு எடிட்டரா ஒர்க் பண்ணாரு சித்தாந்த தீபிகா அப்படிங்கிற ஜேர்னல்ல நாளடைகளை இவரே ஜேர்னல் ஸ்டார்ட் பண்றாரு என்னன்னா ஞான சாகரம் அறிவு கடல் ஞான சாகரம் ஓகே இவர் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னல் பாத்தீங்கன்னா ஞான சாகரம் ஓகேவா ஞான சாகரம் அப்புறம் அறிவு கடல் அறிவு கடல் இந்த ரெண்டு ஜேர்னலையும் ஸ்டார்ட் பண்ணாரு ஓகே இதுக்கு இது முதலோட மட்டும் நிக்கல இப்போ இவர் என்னன்னா இவருடைய டீச்சர்ஸ் யார பாத்தீங்கன்னா மனோன்மணியம் சுந்தரனா இருக்காரு அவங்க வந்து இவருடைய டீச்சர் மறைமலை அடிகளுடைய ஆசிரியர் அதே மாதிரி சோமசுந்தர நாயகர் அப்படிங்கிறவர் சுந்தரனாரும் சோமசுந்தர நாயகர் ரெண்டு பேருமே மறைமலை அடிகளுடைய ஆசிரியர்களா இருந்தாங்க அவங்க தான் அந்த மறைமலை அடிகளுடைய வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை உண்டாக்குனது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நீலாம்பிகை ஒரு படி மேல போய் என்ன பண்றாங்கன்னா தனித்தமிழ் இயக்கம் தொடங்குறதுக்கு உதவி பண்றாங்க மறைமலை அடிகளுக்கு 1916 தனித்தமிழ் இயக்கத்தை தோற்றுவித்தவர் மறைமலை அடிகள் இதுக்கு பெரிய சப்போர்ட்டா இருந்தது அவருடைய மகள் நீலாம்பிகை அம்மையார் ஒரு டிக்ஷனரியே வெளியிடுறாங்க நீலாம்பிகை அம்மையார் என்னது அப்படின்னா தமிழுக்கும் சான்ஸ்கிரிட்டுக்கும் ஈக்குவலன்ட் வேர்ட்ஸ் சான்ஸ்கிரிட்ல நம்ம பேசுற வேர்டுக்கான தமிழ் மீனிங் எல்லாம் கொடுத்து ஒரு டிக்ஷனரி வெளியிடுறாங்க இனிமே இப்படிதான் நீங்க பேசுங்க இதை கத்துக்குங்க சான்ஸ்கிரிட் யூஸ் பண்ணாதீங்க தமிழ் யூஸ் பண்ணுங்க அது வந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஒரு அவேர்னஸ் உண்டாக்கி எல்லாரும் கிட்டத்தட்ட நிறைய மாற்றங்கள் கிரியேட் இம்பாக்ட கொடுத்துச்சு அந்த பீரியட்ல ஓகேவா சோ இதோட மட்டும் நிக்கல இன்னும் ஒரு சில நேம் சேஞ்ச் பண்றாரு அவர் ஆக்சுவலா என்ன பண்ணியிருந்தாருன்னா சமரச சன்மார்க்க சங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை தோற்று வச்சிருந்தாரு ஆரம்ப காலகட்டங்கள்ல இதனுடைய பேரை வந்து பொட்டுநிலை கழகம் அப்படின்னு சொல்லி மாத்துவார் ஓகேவா பொட்டுநிலை கழகம் சமரச சன்மார்க்க சங்கம பொட்டுநிலை கழகம்னு சொல்லி பெயர் மாற்றமும் செய்வாரு சோ இதெல்லாமே மறைமலை அடிகளினுடைய நிறைய சீர்திருத்தங்கள்ல சில விஷயங்கள் ஓகே இப்ப இதுக்கப்புறம் தான் நம்மளுடைய திராவிடிய மூமெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் 1916 வரைக்கும் வந்தாச்சு இல்லையா அப்போ 20th century தொடக்கத்துல வந்தாச்சு இப்ப திராவிடியன் மூமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது திராவிடியன் மூமெண்ட்ஸ்னா நடேசனார் நடேசனார் வந்து என்ன பண்ணாரு ஃபாரின்ல இருந்து வந்து இங்க உள்ள அந்த பெட்டி தியாகராய செட்டி டி எம் நாயர் ரெண்டு குரூப்பையும் சேர்த்து மெட்ராஸ் நான் ட்ராமின் அசோசியேஷன் உருவாகி ஜஸ்டிஸ் பார்ட்டி உருவாகி அதை ஆட்சி பண்ணி பல சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தது பின்னாடி நடந்தது நம்ம அதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தாச்சு இல்லையா அதுவுமே திராவிடியன் மூமெண்ட்ஸ்ல வரக்கூடிய சில விஷயங்கள் தான் இப்போ நடேஷனார் வந்து ஒரு ஹாஸ்டல் தொடங்கினார் அதையும் நம்ம பார்த்தோம் அப்புறம் நடேஷனார் பிட்டி தியாகராய செட்டி டி எம் நாயர் அதுக்கப்புறம் அலமேலு மங்கை அம்மையார் அலமேலு மங்கையார் இவங்களும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்துதான் என்ன பண்ணாங்கன்னா இந்த நீதி கட்சியை தோற்று வச்சிருப்பாங்க இந்த சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் தென்னிந்திய நல கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி அதுக்கப்புறம் இடையில என்ன நடக்கும் மீன்மேல டிசம்பர் 1916 என்ன நடக்கும் ஒரு அறிக்கை வெளியிடுவாங்க பிராமணர் அல்லாத ஒரு அறிக்கை பிட்டி தியாகராய செட்டி ஓகேவா விக்டோரியா ஹால்ல ஒரு 30 தலைவர்கள் கூடி நான் பிராமின்ஸ் எல்லாம் சேர்ந்து பிராமணர் அல்லாத ஒரு அறிக்கை வெளியிடுவாங்க அதுல என்ன சொல்லியிருப்பாங்க பிராமின்ஸ்களுடைய அதிகாரம் ஒழியணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதுக்கு வந்து ஹிந்து த ஹிந்து பத்திரிகை கமெண்ட் பண்ணது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி நம்ம டீட்டெயிலாவே பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் பெண்கள் மூமெண்ட் வருது இதுலயே வந்து அப்புறம் நீதி கட்சியில என்னென்ன ஆட்சி வந்து எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் பெண்களுடைய பங்களிப்புன்னு பாத்தீங்கன்னா மூவலூர் ராமாமிர்த மாய்மையார் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் அவங்க தேவதாசி ஒழிப்பு பண்ணது எல்லாமே அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நாகம்மையார் நீலாம்பிகை தர்மாம்பாள்
அப்புறம் அழமேல் மங்கை அம்மையார் எவ்வளவோ பெண் தலைவர்கள் எக்கச்சக்கமான தலைவர்கள் இவங்களுமே மிக முக்கிய பங்கு வகிச்சிருக்காங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா 1917 உமன்ஸ் இந்தியா அசோசியேஷன் ஓகேவா இந்திய பெண்கள் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லி உருவாக்குறது ஓகே உமன்ஸ் ஓகே இந்தியா அசோசியேஷன் இந்திய பெண்கள் கூட்டமைப்பு உருவாக்குறது ஓகே இந்திய பெண்கள் கூட்டமைப்பு உருவாக்குனதுல முக்கிய பங்கு யாரு அப்படின்னா ஆன்னி பெசன்ட் அப்புறம் இந்த உமன்ஸ் கூட்டமைப்பு தான் வந்து என்ன சேர்ந்து 1921 ஒரு அமைப்பு உருவாக்கும் ராமசாமிக்கு 1938 பெரியார் பட்டம் கொடுத்தது எல்லாமே இதுல இருந்து இருக்கக்கூடிய மூவலூர் ராம சாரி நம்ம முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் தான் 1926 என்ன பண்ணுவாங்க மேலவை உறுப்பினரா வருவாங்க நீதி கட்சி தரப்பா முதல் பெண் உறுப்பினர் ஒரு சட்டமன்றத்துல ஒரு சட்ட மேலவையில உறுப்பினரா வரக்கூடிய தருணம் அதுதான் ஏன் அப்படின்னா 1921 நீதி கட்சியினுடைய காலத்துலதான் பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை கொடுத்ததோட மட்டும் இல்லாம தேர்தலில் நிக்கிற உரிமையும் கொடுப்பாங்க இல்லையா சோ இதன் மூலமா தான் ஆனா அப்ப யாருமே நிக்க மாட்டாங்க நின்னாலும் ஜெயிக்க மாட்டாங்க 1926 மேலவைக்கு உறுப்பினரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க சோ எவ்ரி திங் இஸ் தமிழ் ரெனைசன்ஸ் இதுக்கப்புறம் உங்க தமிழ் ரைட்ஸ்ல பெண்டிங் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா உங்களுடைய பாரதியார் பாரதியார் பத்தினது அதை நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம் தேங்க்யூ